ஸ்ரீ குருப்போ நம. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2023 முதல் 2025 வரை உண்டான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு கேள்வியாக இருக்கும். அந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ நடக்கிறதுன்னு பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. 2023 அக்டோபர் மாதம் 30 ராத்திரி 11:51 அதாவது 23:51 PM 30 அக்டோபர் மாதம் 30 30/10/2023 அன்றைக்கி ராத்திரி 11:51 ராகு பகவான் மேஷராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார், பின்னோக்கி நகர்தல். அதே மாதிரி கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சியாகிறார், பின்னோக்கி நகர்தல். இந்த இரண்டு கிரக பெயர்ச்சிகள் மக்களுக்கு பல நல்ல மாற்றங்களையும் சில சங்கடமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு இல்யூஷன், ஒரு இல்லாத ஒரு விஷயம். சாயா கிரகங்கள்னு பேர். அதாவது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள். சாஸ்திர ரீதியாக வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அமிர்தம் கொடுக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்து மோகினி அவதாரம் எடுத்தார், அவரை ஏமாற்றி ஒரு அசுரன் வந்து இந்த இதை வாங்கி சாப்பிட்ருவார், அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்ருவார். சந்திரனும் சூரியனும் அதை வந்து அந்த ஆள்காட்டி வேலையை பண்ணுவாங்க. உடனே வந்து அந்த அசுரனை வந்து கிருஷ்ணர் வந்து சக்கரத்தால் வெட்டும் பொழுது தலைவேறு உடல் வேறாக மாறும் பொழுது அதுதான் வந்து ராகு கேதுவாக மாறுறதுங்கிறது வந்து இது சாஸ்திர ரீதியான ஒரு கற்பனை கதையாக கூட சொல்லலாம். ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன, சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது அந்த கிரகங்களின் கிராஸ் ஆகிற இடம், அதாவது அந்த கிரகணம் ஏற்படுகின்ற நேரம், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு பேர் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் வரும். ஒரு எக்ஸ் பாயிண்ட், ஒரு ஒய் பாயிண்ட்டு. அந்த எக்ஸ் பாயிண்ட்டும் ஒய் பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் எங்கே அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து சூரியனும் சந்திரனும் கிராஸ் ஆகிற இடம். அந்த இடத்துல தான் வந்து அந்த இரண்டு சூரியன் சந்திரனுடைய நிழல் சம்பந்தமான ஒரு அமைப்பு ஏற்படும். அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும். அந்த நிழல் சம்பந்தமான அமைப்பின் நெகட்டிவ் எனர்ஜிக்கு பேர் தான் வந்து ராகு கேது அப்படின்னு பிரித்தாங்க. அதாவது இங்கிலீஷில் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோட்ஸ்ன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராகு கேதுக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு கேட்டால், சனி பகவானுக்கு உண்டான பலன்களை தான் ராகு பகவானும் கொடுப்பாரு, கேது பகவானும் கொடுப்பாரு. ராகு எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து மற்றவங்களுக்கு நீ உங்களால் கெடுபலனை ஏற்படுத்துவார். கேது பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு மற்றவங்க மூலமாக உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார். ராகு உங்கள் லக்னத்திலேயோ ராசிலேயோ இருந்தால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கெடுதல் ஏற்படுத்துவீங்க. கேது உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ இருந்தால் அடுத்தவங்க மூலமாக ஏற்படுகின்ற கெடுபலன்கள் காரணமாக உங்களுக்கு ஞான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு பகவானுக்கு ஞானகாரகன்னும் பேர். ராகு, புதன், குரு ஆகிய மூன்று கிரகங்களும் ஒரு இடத்துல ராசிலேயோ லக்னத்திலேயோ சேர்ந்தெடுத்து சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு ஒரு சந்நியாச யோகத்தை தரும். அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர லௌகீக வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் உண்டு. லக்னத்தில் ராகு இருந்தார்னா நிறையா பொய் சொல்லுவார், இல்லாத ஒரு விஷயத்தை பிம்பமாக கிரியேட் பண்ணுவார். கேது இருந்தார்னு வச்சுக்கோங்க, ராகுக்கு பதிலாக கேது இருந்தார்னா அந்த நபர் வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், மோன நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அமைப்புகள் இந்த 2023 வருடம் யாராருக்கெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோடே. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், ராகு தான் இருக்கிற இடத்த அவருடைய தனிபலம் கிடையாது, ஆனால் அந்த இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன பலனை கொடுக்குமோ அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. அதை எப்படி வந்து ஒரு கிரியா ஊக்கி வந்து ஒரு ப்ராசஸை வந்து ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குமோ அது மாதிரி ராகு தான் இருக்கிற இடத்தினுடைய கிரகத்தின் பலனை அதிகப்படுத்தி கொடுக்கும்.
அதனால் இந்த பலன்களை பேஸ் பண்ணி சொல்கிறது வந்து எந்த பலன்கள் ராகுகேது பெயர்ச்சி பலன்களை சொல்கிறது வந்து மற்ற கிரகங்களின் இருப்பிடத்தை கொண்டு தான் சொல்ல முடியுமே தவிர இவர்களுக்குன்ட்டு தனி பலன்கள் கிடையாது. அதனால் இப்போ இந்த 2023 அக்டோபர் 30ஆம் தேதியிலேருந்து 2025 மே மாதம் வரை நடக்கக்கூடிய ராகுகேது பெயர்ச்சியானது, அதாவது இந்த பெயர்ச்சி 1.5 வருஷத்துக்கு இருக்கும், 1.5 வருஷம் கழிச்சு தான் அடுத்த பெயர்ச்சி நடக்கும். இந்த 1.5 வருஷத்தில் மற்ற கிரகங்களின் சுழற்சியையும் இருப்பிடத்தையும் கொண்டு அந்த கிரகங்களுக்கு பவர் கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த கிரகங்கள் ராகுகேது பெயர்ச்சி பண்ண போகிறது. அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த 18 மாதத்தில் இந்த 1.5 வருஷத்தில் 2024 மே மாதம் வந்து மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடக்கிறது, 2025 ஜூன் மாதம் ஒரு குரு பெயர்ச்சி நடக்கும். இந்த 18 மாதத்தில் ஒரு குரு பெயர்ச்சியும் ஒரு சனி பெயர்ச்சியும் நடக்க போகிறது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலன்கள் அமையும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது அந்தந்த ராசிக்குண்டான பரிகாரங்களையும் சேர்த்து சொல்ல போகிறோம். அதை கேட்டும் அதுக்கப்புறம் மாசாந்திர பலன்கள் நம்ம ரெகுலராக போட போகிறோம். அந்த மாசாந்திர பலன்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்லக்கூடிய பல பரிகாரங்கள் எப்படின்னா, இந்த ராகுகேது பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி, குருவின் இருப்பிடம், குருவினாலும் ராகுவினால் ஏற்படுகின்ற தாக்கங்களை பொறுத்து தான் நம்ம பரிகாரம் சொல்கிறோம். அதை வந்து கிரமமாக பண்ணிட்டு வந்தேன்னா ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும் என்பது திண்ணம். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பெயர்ச்சியாக இந்த ராகுகேது பெயர்ச்சி இருக்க போகிறது. என்ன சார், உங்களுக்கு உங்கள் வாயிலேருந்து நல்லதே வராதே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மகர ராசியில் நிறைய பேர் இருக்காங்க. என்ன நல்லது, அனைத்து காரியத்திலும் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பலன்கள் அமைகின்ற பெயர்ச்சியாக இந்த ராகுகேது பெயர்ச்சி இருக்கும். சார், 2ஆம் இடத்துல சனி இருக்கு, எங்களுக்கு பணப்பிரச்சனை தான் இருக்குது. அது மாறும், உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்கின்ற வகையில் வெற்றிகள் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், சந்தோஷம் அதிகரிக்கும், பெரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு இணைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும், கடல் கடந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் தாயகம் திரும்புகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பு இருக்குது, ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், அதாவது தெளிவான சிந்தனை இருக்குது, உடம்பு மட்டும் ஒத்துழைக்காது, அதனாலேயே நீங்கள் திரும்பி நாட்டுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நம்ம ஏதாவது உருப்படியாக வேலை பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சுக்கலான்ட்டு நீங்கள் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால், எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால், மே மாதம் 2024 மேலே தான் உங்களுக்கு அந்த யோசனைகள்லாம் வரும். 2024 மே வரை உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய சங்கடம் இருக்கும். ஆனால் அந்த ஆரோக்கிய சங்கடத்தை காட்டிலும் வெற்றிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பெயர்ச்சியாக இருக்குது. சனி மட்டும் உங்கள் வார்த்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால சனி உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் எதிர்மறையாக பேசுவீங்க, ஏதாவது நீங்கள் வந்து நார்மலாக வந்து மரியாதையாக பேசக்கூடிய ஆள் இப்பொழுது எதிர்மறையாக அவமரியாதையாக பேசுவீங்க, அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும். எதனால் அப்படின்னு கேட்டால், எதிரில் இருக்கிறவன் பயப்படுவான், ஆகா இருந்தால் இந்த அளவுக்கு மிரட்டலாக பேசுகிறாரே, உங்களுடைய அவுட்லுக் வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில், உங்கள் பேரில் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். உங்கள் வார்த்தைகள் அவர்களின் மனதில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற அமைப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சி இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை, 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு ராகு சம்பந்தப்படுறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதில் வெற்றி ஏற்படும். அதில் இருந்து வந்த தடைகள் விலகும். கடன் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கடன் அட்டைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். சிபில் ஸ்கோர் எனக்கு இல்லவே இல்லை சார் அப்படின்னா இந்த ராகுகேது பெயர்ச்சியில் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய பரிமாற்றத்தை பார்த்து உங்களுடைய பேங்க் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதாவது லோன் வாங்கிறதுங்கிறது வந்து உங்களுடைய பேப்பர்ஸை மட்டும் இல்லை, உங்களுடைய அணுகுமுறை தான்,
அந்த அணுகுமுறை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. அதனால் 90% to 95% தனுசுராசிக்கும் 90% to 95% மகர ராசிக்கும் 90% to 95% வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்குது. மே மாதம் 1st month 2024 மே 1st அன்று குரு பயிற்சி ஏற்படுறது 4th to 5th ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகின்ற காரணத்தினால எதிரி ஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. 3rd house அதிபதி எதிரி ஸ்தானமான சுக்கிரனின் வீட்டுக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு பார்வையை கொடுக்கறதுனால உடல் ரீதியான மனச்சோர்வுகள் விலகும், உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும், மந்தத்தன்மை விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க கூட உங்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பாக இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு பலன் சொல்லும் பொழுதும் ராகுகேது பயிற்சினால் என்ன பலன்னு மட்டும் சொல்கிறதில்ல. ஏன்னா ராகுகேது பயிற்சி தனியாக ஒரு கிரகம் கிடையாது, தனியாக அவங்களுக்கு பவர் கிடையாது. குரு மற்றும் சனியின் இருப்பிடத்தை கொண்டு குருவின் செயல்பாடுகளை கொண்டு தான் உங்களுக்கு அந்த ராகுகேது பயிற்சி நன்மைகளை தருமா தீமைகளை தருமான்னு இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் குரு வியாபாரஸ்தானம்னு 5th house பயிற்சி ஆகும் பொழுது எதிரிகள் கூட உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், அரசு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. சரி, இது ராகுனால, கேதுனால் என்ன சார்? உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருந்த கேது பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பாக்யஸ்தானம்ங்கிறது 9th house 9th house தந்தையின் ஸ்தானம். தந்தையின் அறிவாற்றல் உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து அதற்கு உங்களுடைய தந்தையின் ஆலோசனை சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை இருக்கும், வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, பண விஷயத்தில் பிரச்சனை, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், சண்டை முடிஞ்சதுக்கப்புறம், சாயந்தரம் 7 o'clock மேலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் டைனிங் டேபிளில் ஒன்றா உக்காந்து மனசு விட்டு பேசி, நீ பெண்ணு தப்பு, நீ பேசினது தப்பு, நீ இந்த தப்பு பண்ணதுனால தான் நமக்கு இந்த நஷ்டம் ஆச்சுன்னு இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 1 year, அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால், குரு பயிற்சி ஆனதற்கு பிறகு மே 1st month 2024 மே 1st மேலே 1 year உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு இரும்பால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இரும்பு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பழைய பொருட்களை வாங்கி விற்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். பழைய பொருட்களை வாங்கி விற்பவர்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது விபரீத தொழில் செய்பவர்கள், அதாவது சம்பந்தமே இல்லாத, நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லாத தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் வரக்கூடிய நேரம் இது, வருமானம் வரக்கூடிய நேரம் இது. பொய் சொல்லக்கூடிய விஷயத்தில் மட்டும் பொய் சொல்லிடாதீங்க. எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சனியின் பாதிப்பை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அனைத்து விஷயத்திலும் ராகுவின் சாதகமான பலன்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதற்கு அறிவு துணையாக கேது சாதகமாக இருக்கார். அதனால் இந்த வருடம், இந்த 2023 to 2025 உண்டான ராகுகேது பெயர்ச்சியில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. பெருமாள் வழிபாடு, ராமர் பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம்னா ராமர் சீதை உட்காந்து ரெண்டு பக்கமும் பரத சத்ருகனால் நிற்கணும், கால் பாதத்துக்கு கீழே வந்து ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார். அந்த படம் வீட்டில் இருந்ததுன்னா அந்த படத்தை தினமும் வழிபட்டு வாங்க. உங்கள் குடும்ப ஒற்றுமை ஏற்படும், குடும்பம் பெரியாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக சித்திரை மாதம், அதாவது 2024 சித்திரை மாதம் சோபக்கிருது வருடம் முடிவு அடைஞ்சதுக்கப்புறம் அந்த மாதம் ஏப்ரல் மே ஜூன் அந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு பானகம் நிவேதனம் செய்து, ராமருக்கு பானகம் நிவேதனம் செய்து மக்களுக்கு தானம் செய்யுங்கள். அதாவது வீட்டு வாசலில் நீர்மோர் பந்தல் வைத்து அதை விநியோகம் செய்து வர மக்களின் தாகம் தீர்க்க உங்கள் வாழ்க்கை
சங்கடங்கள் தீரும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.